ஒன்பது மாவட்டங்களில் இரண்டாம் கட்டமாக ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், தற்போது நீங்க எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க? அங்கு வாக்குப்பதிவுக்கான என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. ஒவ்வொரு இடங்களிலும் பொதுமக்கள் ஆர்வமாக வாக்களிப்பதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்க தொடங்கியிருக்கிறார்கள். வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 7 ஊராட்சி ஒன்றியங்களில் 4 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு கடந்த 6ஆம் தேதி வாக்குப்பதிவானது நடைபெற்று முடிந்ததற்கு பின்பாக இன்று இரண்டாம் கட்டமாக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் வேலூர், கனியம்பாடி, அணைக்கட்டு ஆகிய 3 ஊராட்சி ஒன்றியங்களுக்கான வாக்குப்பதிவானது தற்போது தொடங்கியிருக்கிறது. நாம் அணைக்கட்டு ஊராட்சி ஒன்றியத்திற்கு ஜமால்பூர் என்ற பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் பொதுமக்களை பொறுத்தவரை தற்போதே வாக்களிப்பதற்காக இந்த பகுதிக்கு வர தொடங்கியிருக்கிறார்கள். அதே போல இன்னும் சற்று நேரத்திற்குள்ளான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இது எந்த ஊர், என்ன மாதிரி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க? வணக்கம். வேலூர் மாவட்டம், அணைக்கட்டு தாலுக்கா, ஜமால்புரம் கிராமம், தெல்லூர் பஞ்சாயத்து. கடந்த 10 ஆண்டுகளாக தேர்தல் நடக்கவில்லை. இன்று தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. மிக அருமையாகவும் அமைதியாகவும் மிக சீராகவும் நடந்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த இங்கே இருக்கிறதை பொறுத்தவரை பொதுமக்களும் நீண்ட வரிசையில் தற்போதே அந்த பள்ளிக்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 3 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு தான் இந்த வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மொத்தமாக பார்க்கும்போது 917 இடங்களுக்கு 2594 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். அதே போல மிக முக்கியமாக 469 வாக்குச்சாவடி மையங்களானது வேலூர் ஊராட்சி, வேலூர் மற்றும் கனியம்பாடி, அணைக்கட்டு ஆகியவற்றில் அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வாக்குப்பதிவானது தொடங்கியிருக்கிறது. அதிகாரிகள் வரக்கூடியவர்களுக்கான அறிவுரைகளை வழங்கி வாக்கு அளிப்பதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு தற்போது வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 ஊராட்சி ஒன்றியங்களிலும் வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் அன்புச்செல்வன், இணைப்பிலேயே காத்திருங்க. காஞ்சிபுரத்திலிருந்து செய்தியாளர் சூரியராஜன் இணைகிறார். சூரியராஜன், காஞ்சிபுரத்தை பொறுத்தவரை அங்கு களத்தில் எத்தனை வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள்? எத்தனை பதவியிடங்களுக்காக இன்றைய இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது? கண்டிப்பாக தமிழ்குமரன், அதாவது ஊரக உள்ளாட்சி தேர்தல் என்பது தமிழகத்தை பொறுத்தவரை 9 மாவட்டங்களில் நடைபெறுகிறது. முதல் கட்ட வாக்குப்பதிவு நிறைவேறியது தொடர்ச்சியாக காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றைய தினத்தில் வந்து இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவானது தற்போது துவங்கியுள்ளது. நாம் இருக்கக்கூடிய பகுதி, அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புந்து அருகிருக்கக்கூடிய மொளச்சூர் அப்படின்ற பகுதியில் தான் இருக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு உள்ளடங்கிய ஸ்ரீபெரும்புந்தூர் மற்றும் இந்த குன்றத்தூர் ஆகிய இரண்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் தான் இன்றைய தினத்தில் வந்து தற்போது வந்து வாக்குப்பதிவானது துவங்கிறது. சரியாக காலை 7 மணிக்கு துவங்கிய அந்த வாக்குப்பதிவானது மாலை 6 மணி வரும் நடைபெறுகிறது. இங்கே வந்து துவங்கி இங்கே வாக்களிக்க வந்து 200 பேர் வந்திருக்காங்க. வாக்காளர் அவர்கிட்ட பேசுவோம் சார். இங்கே வாக்குப்பதிவு சரியாக துவங்கிச்சு, அதை பற்றி சொல்லுங்களேன். கரெக்டாக 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தாவே தெரியும், எல்லாரும் மக்கள் ரொம்ப ஆர்வமாக வந்திருக்காங்க. ஸோ என்னோடய ஜனநாயக கடமை ஆற்றவும் நான் வந்திருக்கேன். ஸோ எல்லா கொரோனா பீரியடுன்றதுனால மாஸ்க்கு, சானிடைசர், சோஷியல் டிஸ்டன்சிங் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ஆரம்பிச்சிருக்கு. இந்த பதட்டம் இல்லாமல் இந்த வாக்குப்பதிவானது தொடர்ந்து நடைபெற்று இருக்கும். அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை, அதாவது பார்த்தோன்னா இப்போ மொளச்சூர் பகுதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஏராளமான போலீஸார் இருக்காங்க. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை ஸ்ரீபெரும்புந்தூர் பகுதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 203 வாக்குச்சாவடி இருக்குது. அதில் பதட்டமான வாக்குச்சாவடி பார்த்தோன்னா 66 வாக்குச்சாவடி, குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தை உட்பட்ட பகுதியில் வந்து 398 வாக்குச்சாவடி. அதில் பார்த்தோன்னா பதட்டமான வாக்குச்சாவடி பார்த்தோன்னா 54 பகுதி. அதாவது சரியாக காலை இன்றைய தினத்தை பொறுத்தவரை 7 மணிக்கு ஆனது வாக்குப்பதிவு துவங்கினாலும் கூட மாலை 6 மணி நடைபெறுகிறது. இந்த மொளச்சூர் பகுதியை பொறுத்தவரை போலீஸார் ஏராளமாக பார்த்துருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய பொதுமக்களும் வந்து வாக்களிக்க வந்து அதுக்கு தேவையான பொருட்களும் அங்கே இப்போ ஏற்பாடு செய்யப்படுது. குறிப்பாக சொல்லணும்னா வாக்களிக்கக்கூடிய மக்கள் வரக்கூடிய அனைவருக்குமே வந்து கட்டாய முகக்கவசம் அணியணும் அப்படி சொல்லிட்டு கட்டாயம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமூக இடைவெளி மற்றும் குறிப்பாக பல்வேறு கட்டுப்பாடுகளும் தான் இந்த கொரோனா கட்டுப்பாடு காரணமாக இந்த பகுதியில் வந்து வாக்குப்பதிவானது தற்போது துவங்கியிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் சூரியராஜன், இணைப்பிலே காத்திருங்க. விழுப்புரத்திலிருந்து செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். சிவச்சந்திரன், விழுப்புரத்தை பொறுத்தவரை அங்கு என்ன மாதிரியான முன் ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? வாக்காளர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய ஜனநாயக கடமையை காலையிலே ஆற்றுவதற்கு காத்திருக்கிறார்கள்? ஊரக உள்ளாட்சி தேர்தலில் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 13 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன. அதில் ஏற்கனவே முதற்கட்ட தேர்தலில் பார்த்தீங்கன்னா 7 ஊராட்சி ஒன்றியங்கள் முடிவடைந்தது. அதில் 83.66% வாக்குகள் பதிவாகின. இந்நிலையில் தான் இன்று இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவானது தற்போது தொடங்கியுள்ளது. அதாவது விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை 6 ஊராட்சி ஒன்றியங்களில் கோலியனூர், காணை, மயிலம், வல்லம், மேல்மலையனூர், மரக்காணம் ஆகிய 6 ஊராட்சி ஒன்றியங்களில் தான் தற்போது தேர்தல் தொடங்கியுள்ளன.
மொத்தம் 629,000 வாக்காளர்கள் வாக்களிக்க வந்து தகுதியானவர்கள். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இடம் வந்து கோழியனூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட அத்தியூர் திருவாதி வாக்குச்சாவடி மையமாகும். இங்கே வந்து தேர்வு, அதாவது இந்த வாக்குச்சாவடி மையங்களில் 8 தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், மொத்தம் 8 பணியாளர்கள் வந்துள்ளனர். வாக்காளர்களும் தற்போது வர தொடங்கியுள்ளனர். அரசியல் கட்சி மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களின் முகவர்களும் தற்போது வந்துள்ளதால் தற்போது வாக்கு சற்று நேரத்தில் ஒன்றும் தொடங்க உள்ளது. தற்போது அந்த பெட்டியை வந்து சீல் வைக்கும் பணியில் தான் அந்த பணியாளர்கள் ஈடுபட்டு வராங்க. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த 6 ஊராட்சி ஒன்றியங்களில் 1,379 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் பார்த்திங்கன்னா 202 வாக்குச்சாவடி மையங்கள் வந்து பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டு, அங்கு வந்து வாக்குச்சாவடி மையங்கள் வந்து போலீஸார் வந்து கூடுதலாக அமர்த்தப்பட்டுள்ளனர். மேலும் அங்கு வந்து சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டும் வருகின்றன. மேலும் இந்த மாவட்டத்தில் வந்து இந்த வாக்கு இன்று நடைபெறும் இந்த தேர்தலில் வந்து மொத்தம் 11,000 பணியாளர்கள் வந்து இந்த தேர்தல் பணியில் ஈடுபட்டு வராங்க. 3,300 போலீஸார் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டு வராங்க. மேலும் இந்த பதற்றமான வாக்கு சாவடி மையங்கள் கூடுதல் போலீஸார் வந்து அமர்த்தப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருவதாக நம்மால் பார்க்க முடிகிறது. மொத்தம் இந்த 6 ஊராட்சி ஒன்றியங்களிலும் 2,800 பதவிகளுக்கு 8,955 வேட்பாளர் வந்து களத்தில் உள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. மீண்டும் பேசலாம் சிவச்சந்திரன். தொடர்ந்து நெல்லையிலிருந்து செய்தியாளர் அறிவரசு இணைகிறார். அறிவரசு, நெல்லையை பொறுத்தவரை எத்தனை வாக்குச்சாவடி மையங்கள் நிரந்தரம் அமைக்கப்பட்டிருக்கு? வாக்காளர்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றி வருகிறார்கள்? நெல்லை மாவட்டத்தில் வந்து இன்னைக்கு வந்து 9 ஊராட்சி ஒன்றியங்களில் 2 கட்டமாக 4 ஊராட்சி ஒன்றியங்களில் தேர்தல் நடக்குது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் வள்ளியூர், ராதாபுரம், களக்காடு உள்ளிட்ட இந்த 4 ஊராட்சி ஒன்றியங்களையும் இந்த தேர்தல் நடைபெறுது. இந்த தேர்தலில் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2,069 பணியிடங்களுக்கு பதவி இடங்களுக்கான இந்த போட்டிகள் நடைபெறுது. இதில் வந்து முதல் கட்டத்தில் வந்து 5,522 பேர் வந்து தேர்தலில் வந்து போட்டியிட்டாங்க. அதே மாதிரி வந்து இப்போ நடக்கக்கூடிய இந்த ராதாபுரம், வள்ளியூர் ஊராட்சி ஒன்றியங்களில் வந்து காலை முதலே வந்து தேர்தல் வந்து இப்போ வாக்குப்பதிவுக்கான வாக்காளர்கள் வந்து விறுவிறுப்புடன் தங்களது வாக்குகளை வந்து பதிவு செய்ய வந்திருக்கிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.